ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸு, ஃப்ரீ ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்டது வரப்போகுது. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பேர்ட் பெட்டு, அது எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அது எப்படி ஃப்ரீயாக தரப்போகிறாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, ஏன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்தமாரி வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏகப்பட்ட ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த அல்வாரா கேரக்டர் வந்து எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பேர்ட் பெட்டு வந்து எப்படி நமக்கு வரப்போகுது, இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ வந்து ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு போகலாம். இந்த இமேஜில் இருக்க ரிவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட் பெட்டு, அந்த பேர்ட் பெட்டுக்கு வந்து ஸ்கின்னு, எமோட்டு, ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அதெல்லாம் எப்படி ஃப்ரீயாக தரப்போகிறாங்க, அது எந்த மாதிரியான அப்டேட்லாம் வருது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெட்டு தான், அந்த பேர்ட் பெட்டு வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா லாகின் பண்ணாலே போகிறோம் நமக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்களாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெட்டு, அதுக்கப்புறம் அந்த பெட்டோட ஸ்கின்னு, அதோட எமோட்டு, அது வந்து லாகின் பண்ணாலே போருமா நம்ம, அது வந்து ஃப்ரீயாக தந்துருவாங்களாம். இது வந்து பிரேசில் சர்வரில் வந்து போயிட்டுருக்கு. நமக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஃப்ரீயாக வருமானு தெரியல. எல்லா சர்வர்லையும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சர்வருக்கு வந்து இது வருமானு கன்ஃபார்ம் தெரியல. ஆனால் லாகின் பண்ணுறது மூலிமா தான் இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் வந்து அந்த பெட்டு ஃபுல்லாமே ஃப்ரீயாகவே தராங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம லாகின் பண்ணணும் அந்த பெட்டு, அந்த பெட்டோட எமௌண்ட்டு தராங்க. செகண்ட் டே வந்து லாகின் பண்ணணும் அந்த பெட்டோட ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த கிரியேட் தராங்க. இது வந்து ஒரு வேறு லெவலான அப்டேட் தான். இந்த அப்டேட் மட்டும் நம்ம சர்வருக்கு வந்ததுனா வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த பெட்டு வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்குன்னு சொல்லலாம். டாப் அப் இவெண்ட்லாம் வந்ததுன்னா எல்லாரையும் வாங்க முடியாது அந்த பெட்டு. நமக்கு வந்து லாகின் ரிவார்டில் அந்த பெட்டு கொடுத்தாங்கன்னா சும்மா வேறு லெவலாக தான் இருக்கும். நம்ம சொன்ன மாரி அது லாகின் ரிவார்டில் வருதா, இல்லை வேறு எதனா ஈவெண்ட்ஸ் மூலயமா கொடுக்குறாங்களா, இல்லை டாப் அப் இவெண்ட்டில் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, வாங்க அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் இருக்க அப்டேட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் வந்துடும். அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். நமக்கு வந்து அந்த கிரெனேட் ஸ்கின்னு தரப்போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கிரெனேட் ஸ்கின்னு எப்படி தரப்போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போயை எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த இன்குபேட்டர் வவுச்சர் தராங்க. செகண்டு அதாவது அஞ்சு போயை எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த பேராஷூட் தராங்க. லாஸ்ட்டாக வந்து பத்து டைம் போயை எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த கிரெனேட் ஸ்கின்னு தராங்க. அந்த கிரெனேட் ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அது வந்து எல்லோ கலர் ஸ்கின்னோட கொடுத்துருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த ஈவெண்ட் வந்து நம்ம சொல்கிற ஒரு கன்ஃபார்ம் வரப்போகுது. கிரெனேட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100% ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. ஆனால் எப்போ வரப்போகுன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த கிரெனேட் ஸ்கின்னு ஃப்ரீயாகவே தருவாங்க. இது வந்ததுன்னா அந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த உல்ஃப் கேரக்டர் எப்படி தான் ப்ரோ எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்ம சர்வருக்கு விட்டுட்டாங்க ஈவெண்ட்டில். அதாவது ஃப்ளிப் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நம்ம ஃப்ளிப் பண்ணி ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேரால் எடுக்க முடியலாம். நம்ம சர்வருக்கு வந்து திரும்ப ஒரு அப்டேட் மாரி வருமா, அந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 30 பேட்ச் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த உல்ஃப் கேரக்டரோட ஃபுல் பண்டல் தராங்க. அதுக்கப்புறம் செகண்டாக பாருங்கள், 10 பேட்ச் கலெக்ட் பண்ணாலும் நமக்கு அந்த உல்ஃப் கேரக்டரே ஃப்ரீயாக தராங்க. ஆனால் இந்த பேட்சஸ் தான் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும்னு தெரியல. அது வந்து ஒரு கரெக்டான நியூஸ் நமக்கு கிடச்சதும் அது எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலே போடுறோம். இந்த உல்ஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்லேருந்து இந்தமாதிரி ஈவெண்ட்ஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சர்வருக்கு தான் வந்து அந்த ஃப்ளிப் ஈவெண்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு 7 நாள் அதை ஃப்ளிப் பண்ணாலே போகிறோம், உங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து கிடச்சிரும். அப்படி கிடைக்கலனா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு அந்த உல்ஃப் கேரக்டர் வந்து வேறு எதனா ஒரு ஈவெண்ட்ஸ் மூலயமா கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த ஈவெண்ட் மூலயமா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்குறீங்களா, இது வந்து அந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட் தான். அந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் பாருங்கள், நமக்கு வந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அந்த சைடில் வந்து இமேஜில் 3 பண்டல் ஷோ ஆகுது பாருங்கள். ஒரு மேல் பண்டல், 2 ஃபீமேல் பண்டல். அந்த பண்டல் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்க பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லோ கலர் பீச் பாய் பண்டல் இருக்கும். அந்த பண்டலும் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அது எல்லாமே வந்து நமக்கு பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் தான் வரும். மேக்ஸிமம் பீச் பார்ட்டி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் 14ஆம் தேதி வந்து நமக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை வந்ததுக்கப்புறம் நமக்கு சம்மர் ஈவெண்ட்டுக்கு வந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே தரப்போகிறாங்க. அந்த ஈவெண்ட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட் வந்துன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏகப்பட்ட அப்டேட் ஈவெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நம்ம பார்த்த ஈவெண்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி அப்டேட் வீடியோலாம் எக்கச்சக்கமாக வேணும்னா அதையும் சேர்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, மீட் யூ நெக்ஸ்ட்.